மா வாழை மட்டும் எடுத்துகிட்டு இன்னும் உங்கள்கிட்ட என்ன பழங்கள்லாம் இருக்கோ நீங்கள் அதெல்லாம் வச்சுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு சாத்துக்குடி மாதுளை இந்த மாதிரி எல்லா பழங்களும் வச்சுக்கிட்டேன் இப்போ உங்கள்கிட்ட என்ன பழங்கள் இருக்கோ நீங்கள் அதை வச்சு வச்சுக்கலாம் இப்போ உங்கள்கிட்ட எந்த பழமே இல்லை அப்படின்னா முக்கியமான கனி என்னன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சைக்கனி தாங்க எலுமிச்சக்கனி வச்சு மட்டும் கூட நீங்கள் அந்த கனி காலுதல் நிகழ்ச்சியை நீங்கள் பண்ணலாம் நான் இப்போ எலுமிச்சை கனியை எடுத்துக்கிட்டேன் ஒரு மூணு எலுமிச்சைக்கண்ணி எடுத்துக்கிட்டேன் எதனால ஒத்தப்படல எடுத்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இப்போ நான் தாம்பழை தட்டு ஃபுல்லாகவே பழம் வச்சு நல்லா ஃபில் பண்ணிக்கிட்டேங்க இப்ப நம்ம இன்னொரு தாமழத்தட்டு எடுத்துக்கலாம் இந்த கனிக்காதலுக்கு வெறும் கனி மட்டும் வச்சுக்காம இப்படி ஒரு தாமழத்தட்டுல இந்த மாதிரி காசு தங்கம் வெள்ளி வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது அதனால நான் தாமழத்தட்டு எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக காசு வச்சுக்கிறேன் இப்போ நானு தங்கம் வெள்ளி இதெல்லாம் வச்சுக்கேன்னா வச்சுக்கலாம் நான் ரெண்டு ரெண்டு வெள்ளி காசு மட்டும் இருந்ததுங்க அதை வெள்ளி வச்சுக்கிறேன் அப்புறம் தங்கம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட தோடு செயின் மோதிரம் அப்படி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்க அதை வச்சுக்கலாம் நான் ஒரே ஒரு தோடு மட்டும் வச்சிருக்கிறேன்

அப்புறம் பருப்பு எடுத்துக்கிறேன் நான் ஒரு அஞ்சு வகையான தானியங்கள் நீங்கள் என்னன்னா எடுத்துக்கலாங்க நீங்கள் அஞ்சு வகையான தானியங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம் நவதானியம் தானியம் சிறு தானியம் எதுனாலும் எடுத்துக்கலாங்க நான் அந்த உப்பு சர்க்கரை இந்த மாதிரி பச்சரிசி புழுங்க அரிசி பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இவ்வளோதாங்க கனிகாலத்துக்கு நீங்கள் இன்னும் பூவும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே கண்ணாடியில் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கணும் நம்ம வச்சுக்கிறோம் பாருங்க ஒவ்வொரு தாமதத்திட்ட தான் வச்சுருக்கிறோம் ஆனால் கண்ணாடியில் பிரதிபலித்து நமக்கு ரெண்டு ரெண்டாக தெரியுது நம்ம வாழ்க்கையுமே இந்த மாதிரி சந்தோஷம் பல மடங்காக நினைச்சு நிற்கிறதுக்காக தான் அந்த கனிகாடுதல் நிகழ்ச்சியை பண்ணுறோம் அதனால இந்த மாதிரி நைட்டு எல்லாமே வச்சுட்டு அப்படியே படுத்துக்கலாம் நீங்கள் பெட்ரூமில் வைக்கனாலும் வச்சுக்கலாம் இல்லை ஹாலில் பூஜை ஏறல எங்கேனாலும் வச்சுக்கலாம் ஆனால் நம்ம எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது மூஞ்சில் மூழி பார்த்து தொட்டு கும்பிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும் நான் அதனால் பெட்ரூம்லேயே பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டேங்க நான் ரெடி பண்றது கரெக்டா பன்னெண்டு மணிக்கு தான் ரெடி பண்ண அதனால காலையில் அப்படியே சாமி நைட்டு அப்படியே சாமி கும்பிட்டே படுத்துட்டோம் அப்புறம் காலையில எழுந்திரிச்சி சின்னதாக ஒரு கோலம் போட்டு அப்புறம் சக்கரை பொங்கல் வச்சுட்டேன் நெய்வேத்தியத்துக்காக வேற ஒன்றும் பண்ணல சக்கரை பொங்கல் மட்டும் தான் வச்சேன் நான் சாமி கும்பிடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்புறம் விளக்கு எல்லாத்துக்குமே பூ வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட்டு ரெடி திருவிளக்கே உடன் பிறப்பே ஜோதி மணி விளக்கே சீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அல எல்லா விளக்கும் ஏத்தியாச்சுங்க நைட்டு கனிக்காண்டல் கொச்சம் பார்த்தீங்களா அதை அப்படியே எடுத்து பூஜை முன்னாடி வச்சுக்கலாம் விளக்குக்கு கீழே வச்சுக்கிட்டேன் நம்ம சக்கரை பொங்கல் செஞ்சு அதையுமே சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சு இப்போ எல்லாருமே சாமி கும்பிட்டாச்சுங்க பாருங்க சார் எப்படி சூப்பரா சாமி கும்பிட்டாரு பார்த்தீங்களா சாமி கும்பிட்டு எப்படி செய்யணும் அப்படியே சூப்பராக சாமி கும்பிடுவாருங்க அப்புறமா நம்ம தமிழ் புத்தாண்டு அதாவது சித்திரை திருவண்ணாமக்கி வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக வாங்கணும் அதனால் உப்பு மஞ்சள் வாங்கி அதையுமே அப்படியே சாமி கிட்டே வச்சு அப்படியே எல்லாம் சாமி கும்பிட்டாச்சு அது மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்க ஏதாவது காசு கொடுத்தாங்க அப்படின்னா அதையும் நம்ம பணப்பெட்டியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்லது இந்த பணம் பெருகும் அப்படிங்கிறது அதிகம் சொல்லிட்டு வீட்டில் மாமியார் மாமனார் இருந்தாங்க அவங்க காலை விழுந்து சாமி கும்பிட்டுட்டு பாங்க ஃபுல்லாகவே நம்ம புஜு ரொம்ப இதுதான் நெய்வேத்தியாக சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கேன் இந்த பழங்கள் தானியங்கள் எல்லாமே வச்சு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு நைட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க பக்கத்தில் காயத்தூரில் பொங்காளியம்மன் கோயிலுக்கு போனோம் ஏன்னா செம்ம கூட்டமாக இருந்தது நாங்கள் போன நேரம் நல்லா கூட்டமாக இருந்தது ஆனால் சாமி கொண்டு போயிடுச்சதுக்கப்புறம் எந்த கூட்டமுமே இல்லைங்க நாங்கள் சாமி கும்பிடும்போது தான் கியூவில் நின்று சாமி கும்பிட்டோம் கோவில் பங்கு தான் கோவிலோட ஃபுல் வியூ அப்புறம் தான் ரொம்பவே சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு அப்புறம் கோயிலுக்கு பின்னாடி க போய் காட்டுறப்பாங்க பேக் வியூ இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் வியூ இது எல்லாமே இது பண்ணி பின்னாடி பின்னாடி இப்படிதான் இருக்கும் அப்புறமா இன்றைக்கி சித்திரை திருநாள்னால அது தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி தேர் இழுத்தாங்க அதனால் தேர் பாருங்க இன்னும் இழுக்க ஆரம்பிக்கல அலங்கரிச்சிட்டு தான் இருக்கிறாங்க தேரை ஃபுல்லாக அலங்கரித்து பூஜை பண்ணிவிட்டு அதை அப்படியே தேர் இழுப்பாங்க இப்போ நம்ம தேர் இதுதான் நம்ம பொங்காளியம்மன் அவ்வளவுதாங்க நம்ம சித்திரை திருநாளோட தமிழ் விட ஃபுல் இது இதுதான் தமிழ் புத்தாண்டை நீங்க எப்படி கொண்டாடுங்க உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துக்கிட்டிருக்கீங்க அப்படின்னா தயவு பண்ணி ரெட் கலருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பிரெஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆடர் உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஆண்டாகவும் கண்டிப்பா எல்லாமே ரொம்ப சந்தோஷமாவும் இருக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய்